ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமைத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது கம்பு இட்லியும் அதுக்கு சைடிஷாக தக்காளி சேர்க்காத வெங்காய சட்னியும் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் போட்டிருக்கிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த கம்பு இட்லி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் கம்பு இட்லி செய்ய கம்பு மாவும் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்துருக்கோம் இந்த கம்பு பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு இருக்கும் இந்த கம்புக்கு மேலே இருக்கிற அந்த தோளெலாம் நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு எடுத்துக்கணும் கம்புக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு முள் முள்ள ஒரு பாட்டு இருக்கும் அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க அது ஒன்று ரெண்டு கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ அந்த மாதிரி கம்பு நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து உற வைக்கணும் இப்போ இந்த கம்பை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் கூடவே அதே கப்பில் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துருக்குறேன் இது சாப்பாடு அரிசி தான் நான் எடுத்துருக்குறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை அரிசி கூட எடுத்துக்கலாம் அல்லது இட்லி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சாப்பாடு அரிசி அரை கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இது ரெண்டுமே நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் கம்பு அரிசியும் பார்த்தீங்கன்னா நல்லா கல் மண் தூசி எதுவுமே இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம வந்து நம்ம எந்த கப்பில் கம்பு எடுத்தோமோ அதே கப்பில் கால் அளவுக்கு பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம் நான் வந்து வெள்ளை உளுந்து தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் அதிகப்படியான குவான்டிட்டியில் இட்லி மாவு ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா தனித்தனியாக உற வச்சுக்கலாம் நான் கொஞ்சமான குவான்டிட்டியில் செய்கிறேன் அப்படின்றதுனால நான் ஒரே கப்பில் எல்லாமே சேர்த்துருக்குறேன் இப்போது இந்த ஒரு கப்பு கம்பு அரை கப்பு அரிசி கால் கப்பு உளுத்தம்பருப்பு இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இந்த நாலு பொருளும் சேர்த்த பிறகு தண்ணி ஊற்றி ஒரு நாலு தடவை நல்லா அலசிட்டு எடுத்துக்கோங்க அதே மாதிரி சின்ன சின்னதாக கல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ நல்லா களைஞ்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றி நல்லா அலசின பிறகு இது வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் ஊற வச்சோம் அப்படின்னாக்கா நல்லாவே ஊறி போயிருக்கும் இப்போது நைட்டு ஊற வச்சுட்டு நீங்கள் மார்னிங் கூட நீங்கள் வந்து இது மாதிரி இட்லி மாவு அரைச்சிக்கலாம் அப்படி இல்லைனா மார்னிங் ஊற வச்சுட்டு நீங்கள் நைட்டு கூட இதை வந்து இட்லி இட்லி மாவுக்கு அரைச்சி போடலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ண இந்த கம்பு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஊற வைக்க போகிறோம் இப்போ ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லாவே ஊறி போயிருக்குது இப்போ நான் இதை வந்து மிக்சியில் தான் எடுக்க போகிறேன் இப்போ ஊற வச்ச கம்பை பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வடிச்சிட்டு நான் மிக்சியில் இதை ரெண்டு தடவையே போட்டு எடுக்க போகிறேன் இங்கே கிரைண்டரில் கூட நீங்கள் அரைக்கிறதா இருந்ததுன்னா நிறைய குவான்ட்டிலாம் போட்டிங்க அப்படின்னாக்கா கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மிக்ஸி ஜாரில் பாதி அளவுக்கு கம்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நம்ம இட்லிக்கு அரைக்கிறோம் அப்படின்றதுனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் மொத்த தண்ணி ஒரே தடவையை சேர்த்து அரைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை வந்து அரைக்கணும் இப்போ இந்த மாதிரி வந்து கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து நல்லா அரை இருக்கணும் மாவு ஸோ இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற அந்த கம்பையும் நான் வந்து அடுத்த வேசிக்கு நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இந்த மாவை புளிக்கி வைக்கிற பாத்திரம் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மாவு வந்து வெளியில் வந்து பொங்கி விடாத மாதிரி கொஞ்சம் பெரிய பாத்திரமாக மாவை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் இப்போ இந்த மாவில் நான் உப்பு வந்து நான் இப்போவே சேர்த்துற போகிறேன் கொஞ்சமான அளவில் மாவு ரெடி பண்ணுறோம் அப்படின்றதுனால நான் உப்பு இப்போவே நைட்டே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை வந்து நான் ஒரு எட்டு மணி நேரம் புளிக்கி வச்சு எடுக்க போகிறேன் அதிகப்படியான குவான்டிலாம் செய்ய போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் உப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க எப்போல்லாம் நீங்கள் எடுத்து இட்லி ஊற்று போகிறீங்களோ அப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது அந்த மாவு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இட்லி ஊற்றுற பக்கம் இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக நமக்கு இட்லி வரும் இப்போ நம்ம இதை வந்து ஊற வச்சிடலாம் ஒரு எட்டு மணி நேரம் வந்து அப்படியே புளிக்க வச்சிடலாம் இப்போ எட்டு மணி நேரம் புளிக்க வச்சதுக்கப்புறம் மாவு எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்துருக்குதுன்னு பாருங்கள் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருக்கிறதுனால மாவுலாம் கீழே பொங்கி வரல சப்போஸ் சின்ன பாத்திரமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா கீழேலாம் பொங்கி வந்திருக்கும் இந்த மாவு வந்துட நல்லா கடந்து விட்டதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ இந்த நூற்றி இருபத்தஞ்சி கிராம் கம்பு ஐம்பது கிராம் அரிசி இருபத்தஞ்சி கிராம் உளுத்த பருப்பு இந்த மாவுவில் ரெடி பண்ண அந்த கம்பு மாவு இட்லி பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ் மேலே ஒரு இட்லி பணம் வச்சுட்டு நம்ம இந்த இட்லி வந்து ஊற்றி எடுத்துக்க போகிறோம் நம்ம நார்மலாக எப்படி இட்லி சுடுவோமோ அதே மாதிரி தான் இந்த இட்லியும் பார்த்திங்கன்னா நம்ம வேக வைக்கிற டைம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம இதை வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு கரெக்டாக வந்துடும் அந்த இட்லி வர டைமில் நம்ம வந்து ஒரு குயிக்காக ஒரு சட்னி வந்து ரெடி பண்ணிடலாம் வெங்காய சட்னி நம்ம நார்மலாக இட்லி எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் இந்த இட்லியும் நமக்கு வேகிற டைம் அதிகபட்சம் பத்து நிமிஷம் ஆகும் இப்போ இந்த இட்லி வேகிற டைமில் நம்ம சட்னி வந்து ரெடி பண்ண போகிறோம் இந்த சட்னி செய்கிறதுக்கு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவில ஒரு கடாயை வச்சுக்கலாம் இந்த கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு இருபது சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் அந்த எண்ணெயிலேயே வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா ஒரு நாலு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கலை கட் பண்ணுறது இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம இந்த வெங்காயத்துக்கூட வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கலை கட் பண்ணி போட்டோம் அப்படின்னாக்கா சீக்கிரமே உங்களுக்கு வதங்கிடும் இப்போ இந்த வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருக்கிறது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கலருக்காக ஒரு மூணு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன் விருப்பப்பட்டா சேர்த்துக்குவாங்க அடுத்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து வரமிளகாய் சேர்த்துக்கோங்க நான் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வரமிளகாய் சேர்த்துருக்குறேன் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு குத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து எடுத்துருக்குறேன் இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் வதக்கின வெங்காயம் பார்த்திங்கன்னா கண்ணாடி இப்போதான் தாண்டி லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கிறது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா இதை வந்து ஆற வச்சு எடுத்துக்க போகிறோம் இட்லி ஊற்றுறது போக மீதி கொஞ்சம் மாவு இருந்துச்சு அதில் உங்களுக்கு தோசையே ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் தோசையுமே பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொருன்னு வந்தது நீங்கள் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் தோசையுமே ஊற்றி எடுத்துக்கலாம் கல் தோசை மாதிரி வேணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிக்கோங்க நான் கொஞ்சம் உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் இந்த மாதிரி வந்து பேப்பர் ரோஸ்ட் மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க இட்லி மாவு போக மீதி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு தோசை வந்தது நான் இந்த தோசையும் பார்த்தீங்கன்னா ஊற்றி எடுத்துட்டேன் இது தோசை பார்த்திங்கன்னா நல்லாவே கிறிஸ்பாகவே வந்தது இந்த கம்பில் இதே மாதிரி நீங்கள் இட்லியும் தோசையும் செஞ்சு பாருங்களா திரும்ப திரும்ப இதே மாதிரி செய்துட்டே இருப்பீங்க அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது அடுத்து நம்ம ஆற வச்சுருந்தா அந்த வெங்காய சட்னியை இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஃபஸ்ட்டில் வந்து வரமிளகாயை சேர்த்துட்டு பல்ஸ் மொல் வச்சு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்து அரைக்க போகிறோம் இது கூடவே பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் அல்லது நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ மிளகாய் அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீதி அந்த வெங்காயத்தை சேர்த்து அரைச்சிக்க போகிறோம் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காம நம்ம இப்போ அந்த சட்னி வந்து அரைக்கணும் இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு உங்களுக்கு தாளிப்பு வேணும் நீங்கள் தாளித்து விட்டுக்கலாம் நான் வந்து தாளிப்பு எதுவும் கொடுக்கல அப்படியே வந்து நான் சட்னி வந்து சாப்பிட போகிறேன் ஸோ இப்போ வந்து நமக்கு சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தக்காளி எதுவுமே சேர்க்காமல் சூப்பராக த வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு அடுத்து நமக்கு வந்து இட்லி வந்து நல்லா வெந்திருக்குது பாருங்கள் இட்லி வந்து கை வச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா உள்ளே நல்லா அழுந்தாமல் மேலே ஒரு மாதிரி அவுங்குச்சி அப்படின்னாக்கா நமக்கு இட்லி வந்து வெந்துருச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இட்லி வந்து எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக வந்துருக்குதுன்னு பாருங்கள் இன்னும் சாஃப்டாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் அறக்கப்போ உளுந்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி வந்து இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வந்துருக்குது பாருங்கள் இந்த கம்பு இட்லி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் இட்லியோட விட லைட்டாக வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி தெரியும் இந்த கம்பு இட்லிக்கு நீங்கள் இட்லி சாம்பார் வச்சிங்கன்னா கூட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் சாம்பார் இட்லி சாம்பார் வச்சு சாப்பிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நம்ம வந்து இட்லி வந்து எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக வந்து கம்பு இட்லியும் கூடவே வெங்காய சட்னியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் கம்பு இட்லி செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் நீங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்தா அந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க அதே மாதிரி ரொம்பவே பிடிச்சிருந்துது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பார்த்து பயன்படுத்தட்டும் மறக்காமல் நம்ம சேனலில் போட்டுருக்கிற மற்ற ரெசிபிஸும் செக் பண்ணி பாருங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுனாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ